ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கெனான் 50mm F1.8 STM லென்ஸ். பிகினர்ஸ் எல்லாமே இந்த கிட் லென்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த லென்ஸை வாங்கலான்றது என்னோட சஜஷன். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50mm லென்ஸ் வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ். ப்ரைம் லென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜூமிங் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம தான் மூவ் பண்ணி ஃப்ரேம் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜூம் லென்ஸ், அதாவது நம்மளோட கிட் லென்ஸ். நம்ம டிஎஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதோட கொடுக்குற லென்ஸ் வந்து நம்ம வந்து ஜூம் லென்ஸ் அது கிட் லென்ஸ்னு சொல்லுவோம். காமனாக அவங்க வந்து ரெண்டு லென்ஸ் வந்து தருவாங்க, 18-55 அண்ட் 55-240. இதில் கண்டிப்பாக ஜூமிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவும் காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் ரிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அது பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெட்டல் ஃபினிஷ்டு ரிங் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட ஃபோக்கஸ் பட்டன்ஸ் வந்து 50mm USM, அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன். ஸோ அது ஸ்டெப்பர் மோட்டர் இருக்காது. ஸோ அந்த வெர்ஷனை பார்க்கும்போது இதில் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கு. ஸோ ஈஸியாக பிரேக் ஆகாது. இந்த 50mm லென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும், நான் இப்போ சொல்கிறேன். நம்பர் 1, போர்ட்ரேட் ஷாட்ஸ். ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் என்னும்போது பியூட்டி ஷாட்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, க்ளோஸ்அப் ஷாட்ஸ். ஸோ க்ளோஸ்அப் ஷாட்ஸுக்கு வந்து நம்ம வந்து 14 cm அப்படின்ற கேப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, ரெகுலர் ஃபோட்டோஷூட். நம்பர் 4, ஷார்ட் ஃபிலிம் சினிமோட்டோகிராஃபர்ஸ் மேக்ஸிமம் இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5, லோ லைட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லோ லைட் கண்டிஷனில் நம்மளால ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த 50mm லென்ஸில் அப்பர்ச்சர் வந்து F1.8 இருக்குது, ஸோ ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு தான் போய் எடுக்கணும். ஸோ லைட் பொல்யூஷன் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற STM ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்டர், அதாவது ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஓல்டர் லென்ஸில் வந்து ஓல்டர் 50mm லென்ஸில் வந்து USM மோட்டர் இருக்கும், அதாவது அல்ட்ராசோனிக் மோட்டர். இந்த STM எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு வயரிங் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ இந்த STM மோட்டரில் அந்த வயரிங் சவுண்ட் கேட்காது. இந்த லென்ஸில் கண்டிப்பாக மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். பட் மேக்ரோ லென்ஸ் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதோட ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 14 cm. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் 14 cm கேப்பில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா STM மோட்டர். ஸோ STM மோட்டர் இருக்கிறதுனால என்ன ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த வயரிங் சவுண்டும் இருக்காது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் சினிமோட்டோகிராஃபர்ஸ் மேக்ஸிமம் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காம்பேக்ட் அண்ட் ஸ்மாலர் சைஸாக இருக்குது. ஸோ இது எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ண முடியும் நம்மளால். அண்ட் ரிமார்க்கபிளாக இதில் இருக்கிற விஷயம் இதோட அப்பர்ச்சர் தான். ஸோ F1.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் போக்கே எஃபெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எண்டில் நான் வந்து இந்த லென்ஸில் எடுத்த சில சாம்பிள் இமேஜஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிகினர்ஸ் இந்த லென்ஸ் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 8000-8700 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இதை கெனான் ஷோரூமில் வாங்கினேன். அண்ட் இதோட பையிங் லிங்க்கும் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். அண்டு கெனானில் ஒரு பட்ஜெட் லென்ஸ் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கிட் லென்ஸ் அண்ட் 50mm லென்ஸை கம்பேர் பண்ணி ஒரு தனிய வீடியோ போடணுமா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஜாயின் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள், வாட்ஸ்அப்லேயும் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.